தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுயேட்சை வேட்பாளர்கள் இந்து மக்கள் கட்சி போன்ற வளரும் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எங்கள் கட்சியினுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் அவருடைய முகமே தெரியாமல் ஒரு பேலட் பேப்பர் அதை ரெடி பண்ணி அதை தேர்தலில் போயிட்டு வாக்காளர்கள் போய் வாக்கு போடணும்னு சொன்னால் முகம் தெரியாமல் ஒருதலைபட்சமாக எல்லார் முகமும் தெரியுது, இவர் முகம் மட்டும் எப்படி தெரியல? அப்போ அதை தயார் செய்தவர்கள், அந்த தயார் செய்யக்கூடிய அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், இவர் சொன்ன மாதிரி மோகன கிருஷ்ணன் என்ற நபர் திமுகவினுடைய ஆள், திமுகவினுடைய யூத் விங்கினுடைய அதை பற்றிய புத்தகம் போட்டிருக்கக்கூடிய நபர், அது போன்ற நபர்கள் எல்லாம் திமுக ஆட்சியிலே இல்லைனாலும் கூட திமுகவினுடைய ஆட்கள் தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்க. ஜாக்டோஜியோ என்ற அமைப்பு, ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பிலே பார்த்தோம்னு சொன்னால் முழுக்க முழுக்க அதிமுக அரசாங்கத்திற்கு எதிராக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடியவர்கள் அவங்க தான் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் அதிகாரிகளாக இருக்காங்க. இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய உள்ளடி வேலை. எங்களுடைய வேட்பாளர் கண்ணன் அவர்களுடைய முகம் தெரியாமல் கருப்பாக இது எப்படிங்க பார்த்து ஓட்டு போடுவாங்க? அதே போல் தான் எங்களுடைய மதுரவாயல் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு அருண்குமார் வழக்கறிஞர், அவருடைய சின்னம் சிம்னி சின்னம், அந்த சின்னமே தெரியல, வெறும் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்குது, இதுதான் சின்னம்னு சொல்லி அந்த வேலட் பேப்பரில் போட்டிருக்காங்க. இப்படி இந்த சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகளுக்கு எதிராக, சுயேட்சிகளுக்கு எதிராக சில திமுகவினுடைய புல்லறிவுகள் உள்ளே இருந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்தா அந்த தேர்தல் ஆணையமும் சரியாக நடவடிக்கை எடுக்கலை. எனவே இது மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். என்னோட முகம் தெளிவாகவே தெரியல அந்த வாக்கு பெட்டியில். அது சம்மந்தமாக 2ஆம் தேதி அந்த மோகன்ராஜ் ஐயா வந்து காமி பார்க்க சொன்னார் ஆர்வோ, அதை போய் பார்த்தேன், அது வந்து முகம் தெளிவாக சரியில்லைன்ட்டு அவரை திருப்பி தொடர்பு கொள்றதுக்கு 3ஆம் தேதி மதியம் ஆயிடுச்சு, ஏன்னா அவர் எங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சாங்க. அப்புறம் பார்த்து கம்ப்ளைண்ட்டும் ஒன்று டெல்லிக்கும் இங்கேயும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், இது வரைக்கும் அதை சரி பண்ணலை. அப்புறம் திருப்பி அதில் என்ன என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்ததில் திமுகவை சேர்ந்த ஆட்களில் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸராக ஜேவி மோகனகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரை வந்து சேப்பாக திருவள்ளிக்கணி தொகுதியில் போட்டு என்ன மாதிரி சிறிய வேட்பாளர்கள் பணபலம் இல்லாதவங்கள்லாம் முடக்க பார்க்குறாங்க திமுகக்காரங்க, இதுதான் உண்மை. இதை நான் வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் சத்யபிரகாஷ் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த ஃபோட்டோ வந்து இது பாருங்கள், கிளியராக இருக்கும் அந்த காப்பி, இந்த காப்பி தான் நான் போட சொன்னேன், ஆனால் ஃபுல்லாகவே கருப்படைஞ்சிருக்குது. அது குறிப்பாக என் முகம் ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. பேலட்டில் வந்து நம்பர் 12 இருந்து, ஆனால் முகம் வந்து ஒன்றுமே தெரியல. இது சம்மந்தமாக எனக்கு நான் பிரச்சாரத்துக்கும் போக முடியல. 2ஆம் தேதியிலேருந்து எனக்கு மன உளைச்சல், நான் லெட்டர் அமைச்சிருக்கேன், சத்யபிரகாஷ் சாகரும் நேரில் பார்த்து கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட்டு. தேர்தலால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜேவி மோகனகிருஷ்ணனை சிந்தாதிரிப்பட்டுக்கு இன்றைக்கி போட்டிருக்காங்க, 6ஆம் தேதி இன்றைக்கி 6ஆம் தேதிக்கு டியூட்டின்னு சொல்லி இன்றைக்கி 5ஆம் தேதி இன்றைக்கி லெட்டர் வந்திருக்குது அங்கே. அந்த லெட்டரை நான் எடுத்துட்டேன், அதுக்கான ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவரை வந்து அங்கே இந்த தொகுதியில் எந்த தொகுதியிலுமே திமுக விரும்பிகள் அவங்க வந்து அந்த வாக்குச்சாவடியில் வேலை செய்யக்கூடாதுன்றது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.